ஓப்போ அவங்களோட பட்ஜெட் சீரீஸில் A17k அப்படிங்கிற புது மாடல் இப்போ அஃபீஷியலாக இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இந்த A17k ஃபோன் எப்படி இருக்குது, என்னோடய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் நம்ம டிசைன்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த டிசைனை நீங்கள் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு நினச்சிங்கன்னா, A17 என்ன டிசைன் கொடுத்தாங்களோ அதுலேருந்து மைனர் சேஞ்ச் பண்ணி தான் A17k கொடுத்துருக்குறாங்க. பெருசாக எந்த வித டிஃப்ரென்ஸும் கிடையாது. A17k ஓட சைஸ் பொறுத்தவரை 6.56 inches 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் டிஸ்பிளேக்கு இங்கே IPSோட LCD பேனல் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ரெஃப்ரெஷ் ரேட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே 60Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இந்த டிஸ்பிளேக்கு 96% NTSC கலர் கேமெட் இருக்குது. அண்ட் 100% DCI-P3 கலர் கேமெட் சப்போர்ட்டும் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் டிஸ்பிளேயோட பீக் பிரைட்னஸ் பொறுத்தவரை 600 nits வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் டிஸ்பிளேயோட ப்ரொடெக்ஷனுக்கு பாண்டா கிளாஸ் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் பிக்சல் டென்சிட்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 269 தான். நெக்ஸ்ட் ப்ராசஸர். ப்ராசர் பொறுத்தவரை இங்கே எப்பவும் போல் மீடியா டெக்கோட ஹீலியோ G35 ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ராசரை இவங்க எப்போ மாற்ற போகிறாங்கன்னு தெரியல. ஒரு ரீசெண்டாக ஒரு 17,000 இருக்க எல்லா ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லையுமே G35 ப்ராசர் மட்டும் தான் ஓப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை ஓப்போ கொஞ்சம் மாற்றிருந்தா இன்னுமே கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இந்த ப்ராசரோட சப்போர்ட் பண்ணுறதுக்கு 3GB ரேம் ஆப்ஷன் இருக்குது. அண்ட் ஸ்டோரேஜ் பொறுத்தவரை 64GBன்னு ஒரே வேரியண்ட்டில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. இந்த ப்ராசரோட பர்ஃபார்மன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா G35 பற்றி ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோஸாக சொல்லியிருக்கோம். ரொம்ப பேசிக்கான யூசேஜுக்கு இந்த ப்ராசர் ஓகே தான். இல்லை கொஞ்சம் இன்டென்ஸாக யூஸ் பண்ணு நினச்சிங்கன்னா இந்த ப்ராசர் அதுக்கு செட் ஆகாது. ஸோ உங்களோட யூசேஜ் எந்த மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கேமராஸ். கேமராஸ் பொறுத்தவரை ப்ரைமரி சென்சார் 8MP அண்ட் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா பொறுத்தவரை 5MP யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. தேவையே இல்லாமல் இந்த டெப்த் சென்சார் மேக்ரோ சென்சர்லாம் கொடுக்கறதுக்கு பதிலாக இப்படி கட் பண்ணி கொடுக்கறது எவ்வளவோ மேல். நெக்ஸ்ட் பேட்ரி. பேட்ரி பொறுத்தவரை இங்கே 5000mAh கொடுத்துருக்குறாங்க. இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 10W சார்ஜர் இங்கே பாக்ஸ்லேயே இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்லாம் இந்த மாடல் கிடையாது. அண்ட் அடிஷ்னலாக பவர் பட்டன்லேயே இங்கே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. கூடவே IPX4 வாட்டர் ரெசிஸ்டன்ட் சப்போர்ட்டும் இந்த ஃபோனில் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வாட்டர் ரெசிஸ்டன்ட் அப்படிங்கும்போது தண்ணி ஏதாவது ஸ்ப்ளாஷ் ஆச்சு அப்படின்னா எதுவும் உங்களுக்கு ஆகாது. அண்ட் ஃபோனோட டைமென்ஷன்ஸ் பொறுத்தவரை 8.29mm திக்னஸ் அண்ட் வெயிட் 189 grams. சாஃப்ட்வேர் பொறுத்தவரை ஆண்ட்ராய்ட் 12 ரன் ஆகுது. இதுக்கு மேலே ஓப்போட ஓன் யூஏ ஆன கலர் ஓஎஸ் வெர்ஷன் 12.1.1 அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. ப்ரைசிங் பொறுத்தவரை A17 கூட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் சீப்பராக தான் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. 10,499 ப்ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்தியன் மார்க்கெட்டில். இந்த ப்ரைஸுக்கு இந்த ஃபோன் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா, நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இந்த ப்ராஸோட பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கும்னு சொல்லிட்டு. உங்களோட பர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக அதை வாங்கலாம். இல்லை உங்கள் பர்ஃபார்மன்ஸ் அது கிடையாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை அவாய்ட் பண்ணிவிட்டு, இதை விட பெட்டரான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் நம்ம சேனல் நிறைய இருக்குது, நீங்கள் அதையும் பார்த்து வாங்கிக்கலாம். அண்ட் A17k ரெண்டு கலர் வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்குது, கோல்டு கலர் அண்ட் ப்ளூ கலர். சப்போஸ் இந்த ஃபோன் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண நினச்சிங்கன்னா ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ்லையும் அவைலபிளாக இருக்குது அண்ட் ஓப்போ இந்தியா ஆன்லைன் ஸ்டோர்லையும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.